சிவா சிவாய போற்றியே நமச் சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகரே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப விசேஷமான கோவில் இது. வந்து ஒசூரில் மலை மேலே சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவில் வந்து 13 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவில் ஒய்சிலா மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாருமே வருவாங்க. அதேமாதிரி டூரிஸ்ட் போகிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராமல் யாருமே போக மாட்டாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். இந்த கோவில் கோபுரம் வந்து ராஜகோபுரம் வந்து இது வந்து கட்டுறதுக்கு திருப்பணி நடந்துட்டு இருந்தது ரொம்ப வருஷமா. இப்ப திருப்பணி முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு கும்பாஷகெல்லாம் முடிஞ்சு இப்ப நான் வந்து வர முடியல. என்னுடைய பையன் கல்யாணத்தால எனக்கு கொஞ்சம் வர முடியல. இப்ப தீபாவளி மறுநாளும் நான் வந்திருக்கேன் அந்த கோவிலுக்கு. அமாசைக்கு வந்த செம்ம கூட்டம். அதே மாதிரி இங்க வந்து நோன்பு எடுக்கிறவங்க எல்லாம் இங்க இந்த கோவிலுக்கு இருந்து வந்து நோன்பு எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு போய் நோன்பு எடுப்பாங்களாம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. கல்லு எல்லாம் எவ்வளவு அழகா செதுக்கிருக்காங்க. அந்த டோரு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ராஜகோபுரம் பாக்குறதுக்கு அவ்வளவு கண்குள்ள காட்சி இருக்கு. ஒரு ஒரு ஸ்டிப்பும் அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க. அவ்வளவு வந்து கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லை, கோவிலுக்கு உள்ளேயும் அவ்வளோ கல்லில் அழகழகாக தூணுங்க அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சுற்றி வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து நம்ம உட்காந்து அதே சாயங்காலத்தெல்லாம் வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அவ்வளோ ரஷ்ஷு. சொல்ல முடியாத ஒசூரே அங்கே தான் இருக்குது. காரே ஒரு 1000 கார் கூட இருக்கலாம், அவ்வளோ கார் இருக்குது. இந்த கதவுலாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தூண் ரொம்ப நல்லா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. வேலைப்பாடு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ் இந்த கோபுரத்துக்கு உள்ள நம்ம போயிட்டோம். போயிட்டதும் ஃபுல் பார்க், பசங்கள்லாம் உட்காந்து விளையாடலாம். நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் ஃபுல் லைன் இதான் வந்து என்ட்ரன்ஸ். வந்து பழைய கோபுரம் இருந்துச்சு இல்லையா, அந்த சிவனுடைய கோவில், அது வந்து அந்த கோபுரம். அது இது வந்து என்ட்ரன்ஸு. ஃபுல் லைனு, ஏன்னா ரஷ் அதிகம், ஓவர் ரஷ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு நாள் ஆகும் நான் கோயிலை சுற்றி வர. எப்படி எவ்வளோ நேரம் ஆகும்னோ தெரியல. நிற்கிறது வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சு. அதனால சிறப்பு தரிசனம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வழியில் நாங்கள் போயிட்டோம். போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியே. இது சந்திரனை வந்து முடி சூடி இருக்கிறதால அவருக்கு வந்து சந்திர சூரியேஸ்வரன் பேர் வந்திருக்கு. இது வந்து என்னுடைய ஐயனார். ஐயனார் வந்து நான் வந்து ஊர் கிராமத்தில் தான் போய் வந்து கும்பிட்டு வருவேன். இப்போ இங்கேயே இருக்கிறதால நான் வந்து எப்போயோ டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து அவர் வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு நான் போகிறேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலபைரவருக்கு ரொம்ப அமாவாசைக்குன்னு வந்து ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணியிருக்காங்க. எல்லா ஊர் பக்கம்தான் வந்திருக்கிற அவ்வளோ கூட்டம். இதில் வந்து பூசணிக்காய், எலுமிச்சம்பழ விளக்கு, அகல் விளக்கு, நெய் தீபம் எல்லாமே ஏற்றி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நேற்று அமாசன் அன்னைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. அவ்வளோ விளக்கேற்றிருந்தாங்க. கீழே மேலே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கே ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு. வீரபத்ரன் சொல்லிட்டு அந்த சாமி அங்கே பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து அந்த நந்தி சாமி எல்லாருமே பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோவிலில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணை மூடி அப்படியே உட்காந்தோம்னா அந்த சிவனுடைய அந்த இது ஓடிட்டு இருக்கும். ஓம் நம அது ஓடும்போது ரொம்ப கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக, காதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ரொம்ப சாந்தமாக நிம்மதியாக அமைதியாக இருந்தது வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20 நிமிஷம் உட்காந்து எழுந்திரிச்சோம்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, மைண்டே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். மூணு மலை இருக்கு. மூணு மலையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு. இது வந்து ஒசூர்ல வந்து மூணு சாமி வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பான இடம் வச்சுக்கோங்க. மூணு மலையும் மூணு தெய்வமும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அது உலகத்திலே ஒசூர்ல மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி பண்டிகை டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் போகவே முடியல. இன்னைக்கு இந்த சாயங்காலம் தான் போகணும்னு நினைச்சேன். ஆனா நிறைய கூட்டம் பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும்.
நந்தி வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்த புதுசுல சிமெண்ட்ல பெருசா கட்டிட்டாங்க அது இருந்துது அதெல்லாம் எடுத்துட்டு வேற சலைய வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டஸ்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டு எல்லா சாமி கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாம டென்ஷன் அந்த கூட அந்த கோயில் வந்தா நம்ம ஃப்ரீ ஆயிடும் அவ்வளவு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப சூப்பரான இடம் கண்டிப்பா வாங்க உசூர் வந்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா உசூர் வந்து எங்க ஊர் கோவில வந்து வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கு ஓகே பா பிரசாதம் வாங்கலாம் வாங்க புளி சாதம் எல்லாமே கிடைக்கும் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாமே இருக்கும் हर हर शिवमाईश्वरलिंगम ईश्वरलिंगम ईश्वरलिंगम இப்போ சாமி கும்பிட்டு எல்லாம் தரிசனம் எல்லாம் முடிஞ்சது வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த உடனே பிரம்ம மலை இதுதான் பிரம்ம மலை வந்து நம்ம வெளியே வந்த உடனே என்ட்ரன்ஸ்ல வெளியே வந்தோடனே லெப்ட் சைடு வந்து பிரம்மா ரைட் சைட்ல விஷ்ணு சென்டர்ல வந்து சிவன் இருப்பாரு அதான் வந்து விசேஷம் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரான கோவில் முடிச்சிட்டோம் இப்போ வந்து பொரி வாங்கணும் ஏன்னா நான் மலைக்கோயில் வந்தால் பொரி வாங்காம போக மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார பொரினா அதனால எங்க மாமாட்ட சொல்லி கார பொரி ஒன்று வாங்குறோம் மேற்கையேற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே மேற்கையேற்காதே வீழும் சூரியனே தர்மம் எவ்வடன்டா நின்னு எத்து கூந்தி ஏ தள்ளிக்கு புட்டாடோயி நந்தி காணி நந்தி எவ்வரூ கனந்தி எக்கடாவி நந்தி சுனியாராயிருந்தேமோ கங்கதரி கிளிங்கமே கதிலோஸ்தானந்தி அங்க நிறைய ஆடுங்க நிறைய மேஞ்சிட்டு இருக்கு அதுங்கெல்லாம் எனக்கு பங்கு கேட்டுட்டு இருக்குங்க என்கிட்ட ஹர ஹர சிவமாயீஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் ஈஸ்வரலிங்கம் அன்பே வடிவாய அமர்ந்திட்ட லிங்கம் அமர்ந்திட்ட லிங்கம் அமர்ந்திட்ட லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்க வினை நீக்கிடும் லிங்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்